வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இறையாண்மையில் கை வைக்க வேண்டாம் என இலங்கை எதிர்ப்பு தெரிவிக்கையில் ஜெனீவா பிரேரணை நிறைவேற்றம். பழைய விடயங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணையுங்கள், சகல கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு. 22 குறித்தான இன்றைய பாராளுமன்ற விவாதம் ஒத்திவைப்பு. மினுவாங்கொட முக்கொலையுடன் தொடர்புடைய மூவர் கைது. மின் கட்டணம் செலுத்தியதாக தயாசிரி கூறுகையில் செலுத்தவில்லை என எழுத்துப்பூர்வமாக அறிவித்தது மின்சார சபை. கோடீஸ்வரர்களை பல கோடிக்கு அதிபதியாக்குவதாக கூறி பண மோசடி செய்த பெண் கைது. தாய்லாந்து பராமரிப்பு மத்திய நிலையத்தில் துப்பாக்கி சூடு, 22 சிறுவர்களுடன் 34 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைகள் 13 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. மனித உரிமைகள் அமர்வில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, இலங்கையின் இறையாண்மைக்கு சவால் விடுக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பிரேரணையை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். இலங்கை தொடர்பிலான பிரேரணைக்கு ஆதரவாக 20 நாடுகள் வாக்களித்ததுடன் எதிராக 7 நாடுகள் வாக்களித்தன. இங்கு 20 நாடுகள் வாக்களிப்பதிலிருந்து விலகிக் கொண்டமை விசேட அம்சமாகும். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அமைச்சர் அலி சப்ரி மேலும் கருத்து வெளியிடுகையில், இலங்கையின் உள் விவகாரங்கள் தொடர்பில் தலையிடுவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அப்பாற்பட்ட விடயம் என குறிப்பிட்டார். இலங்கை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதில் கடந்த காலங்களில் குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மனித உரிமைகள் தொடர்பிலான சட்ட நிலைமைகளை அதிகரித்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை திருத்துவது உள்ளிட்ட முக்கிய பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது, ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பது ஆகிய விடயங்களில் ஏற்படுத்தி கொண்டுள்ள முன்னேற்றத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா கேட்டகரிக்கலி ரிஜெக்ட் தி ரெசல்யூஷன் பர்டிகுலர்லி ப்ரோபோசல் இன் OP8. இலங்கை முழுமையாக இந்த யோசனையை நிராகரிக்கின்றது. விசேடமாக 8வது பந்தியில் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. மேற்குலக நாடுகள் உள்ளக ரீதியில் சாட்சியங்களை சேகரிக்கக்கூடிய பொறிமுறையொன்றுக்கான யோசனையை அதில் முன்வைத்துள்ளன. இது சகல நாடுகளுக்குள்ளும் அரசியல் மற்றும் சட்ட ரீதியிலான பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய விடயம் இது நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பு என்பதாகும். மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆரம்பிக்கப்படும் போது ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட கொள்கைகளுக்கு முற்றிலும் புறம்பான யோசனையை இம்முறைமை பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பொருளாதார விவகாரங்கள் தொடர்பில் தலையீடுகளை மேற்கொள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முடியாது. கடும் அரசியல் மற்றும் நிறுவன ரீதியிலான இஸ்திரமற்ற தன்மைக்கு மத்தியில் செயற்பட்டு வருகின்ற இலங்கையை மீள இஸ்திரமான நிலைக்கு கொண்டுவர நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்த விடயங்கள் இந்த பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள யோசனத்தில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. பெரும்போகத்திற்கு தேவையான உரம் மற்றும் விதைகளை வழங்க சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதேவேளை கடன் மறுசீரமைப்புக்காக கடன் வழங்கும் நாடுகளுடன் கூடிய விரைவில் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள இலங்கை தயாராகி வருவதாக இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றும் போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சில அரசியல் கட்சிகளும் குழுக்களும் நாடு வலிமையான நிலையில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு செயற்படுகின்றனர். நாம் முதற்கட்ட செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம். இரண்டாம் கட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே உலக தலைவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம். சிங்கப்பூருடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கடந்த காலங்களில் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறித்த ஒப்பந்தம் உரிய முறையில் செயற்படுத்தப்பட்டிருந்தால் அதன் மூலம் நாட்டுக்கு பெருமளவு அனுகூலங்கள் கிடைத்திருக்கும். இதனூடாக தென்கிழக்கு ஆசியாவுடனான பொருளாதார உறவு மேலும் பலமடைந்திருக்கும். இலங்கையில் முதலீட்டை அதிகரிப்பதற்காக ஜப்பான் ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு வங்கி போன்றவை இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குகின்றன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு ஜப்பான் இணக்கம் தெரிவித்துள்ளமை சிறந்த அறிகுறியாகும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில செயற்பாடுகள் காரணமாக இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. தற்போது சீனாவுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. சீனா இலங்கைக்கு
நீண்ட காலமாக உதவும் நாடாகும். இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் துரித ஒப்பந்தம் அவசியம். கடன் வழங்கியுள்ள நாடுகள் மற்றும் நிறுவனங்களுடன் இணக்கப்பாட்டை எட்டியதும் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் சான்றிதழை பெற்றுக் கொள்ள முடியும். ஆசிய அபிவிருத்தி வங்கி 500 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. IMF சான்றிதழ் கிடைத்ததும் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களின் இடைக்கால நிதி வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியும். 1 அல்லது 2 பில்லியன் அமெரிக்க டாலரை பெற அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. கடன் வசதிகளை வழங்கும் ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாடி இருதரப்பு கடனுதவிகளை பெற்றுக் கொள்ளவும் சந்தர்ப்பம் கிடைக்கும். சில அரசு நிறுவனங்களில் இவ்வருடத்தின் இறுதி காலாண்டின் போது 4000 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படக்கூடும். இந்நிலையில் நாட்டை பொருளாதார ரீதியாக மீள கட்டியெழுப்புவதற்காக துரித பொருளாதார தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும். ராஜ ஆயத்தின் கீப்பாக் லபாயத்தி பாடு எகத்துவம் சந்தான் கடன் லங்கா கனிஜ சங்ஸ்தாவ் ரூபியால் பில்லியன் எக்தாஸ் பனஸ்தாய் லங்கா விதுபால மாண்டி ரூபியால் பில்லியன் தேசிய ஹட்டேக்காய் ஸ்ரீலங்கன் குவான் சமாகம் ரூபியால் பில்லியன் ஹத்ஸிய அனுநம்மை இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் சுட்டிக்காட்டியதை போன்று அவசர பொருளாதார மறுசீரமைப்புகள் அவசியமாகும். இதனூடாக நாட்டுக்கு சுமையாக காணப்படும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதே பிரதான இலக்காகும். சில அரசு நிறுவனங்கள் பல தசாப்தங்களாக நட்டத்தை சந்தித்துள்ளன. அதை நேரடியாக அல்லது மறைமுகமாக மக்களே சுமக்கின்றனர். அரச வளம் என்ற அடிப்படைக்குள் இருந்து கொண்டு குறித்த நிறுவனங்கள் நட்டத்தை மக்கள் மீது சுமத்தின. இவரிடத்தின் 2வது காலாண்டில் சில அரசு நிறுவனங்கள் பெருமளவு நட்டமடைந்துள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 1057 பில்லியன் ரூபாவும், இலங்கை மின்சார சபை 261 பில்லியன் ரூபாவும், இலங்கை விமான நிறுவனம் 799 பில்லியன் ரூபாவும் நட்டமடைந்துள்ளன. இவ்வாறான சுமையை தொடர்ந்தும் மக்கள் மீது சுமத்த முடியாது. இதனால் குறித்த நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்து நாட்டுக்கு சுமையற்ற நிலையை உருவாக்க வேண்டும். எதிர்வரும் பெரும்போகத்திற்கு தேவையான உரம் மற்றும் விதை நெல்லை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கம் அறிமுகம் செய்த சேதன பசலை கொள்கை காரணமாக இலங்கையின் விவசாயத்துறை பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தது. நெல்லறுவடை 60% குறைவடைந்துள்ளது. பூகோள பொருளாதார தாக்கங்கள் காரணமாக எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும். சர்வதேச பொருளாதார தாக்கம் இலங்கையிலும் பிரதிபலிக்கக்கூடும். யுக்ரைன் யுத்தம் காரணமாக பொருளாதார தாக்கங்கள் உருவாகியுள்ளன. எதிர்வரும் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை எரிபொருள் உற்பத்தி குறைவடையலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஒபெக் அமைப்பும் எரிபொருள் உற்பத்தியை குறைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதனால் எரிபொருள் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும். ஐரோப்பிய நாடுகள் குளிர்காலத்தை இலக்கு வைத்து பெருமளவு எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடும். இதனால் எரிபொருளுக்கு ஏற்படும் கேள்வி காரணமாக அதன் விலை அதிகரிக்கலாம். குறித்த நிலை இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் எரிபொருள் விலை ஏற்றத்தை பொதுமக்களால் தாங்கக்கூடிய வகையில் பேண தற்போதிருந்தே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அப்பே ராட்ட பகுத்தரையாக ஜனதாவ மே கமனட்ட சகாய தாக்கி தன்னோ ஹெபை இஹம் அவசிய நெத்தியாய தின்னோ ராட்ட தவசின் தவச விநாசேட்ட பத்கல்ல. வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி அல்லது தலைவரும் தீர்மானம் எடுக்க பின்வாங்கிய சூழலில் தான் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு தீர்மானத்தை எடுத்தேன். ஆபத்தான பாதையில் மெதுவாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயணிக்கின்றேன். வளமான வாழ்க்கை, சிறந்த எதிர்காலம் போன்றவற்றை விரும்பும் நாட்டின் பெரும்பாலான மக்கள் எனது பயணத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். தொடர்ந்தும் நாணய தாள்களை அச்சிடுவது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் அரசாங்கம் வரி வருமானத்தை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளது. ஓன் ஹிதான்னே ஆர்த்திக கடாவதி ஜனதாவ ஹாமதே மியான தத்வேட பத்துனத் மலகந்தான் மத்தின் பலே லபா கேனிமேட் ஹக்கிவேன. கடந்த காலங்களில் மொத்த தேசிய உற்பத்தியில் 14% வரி வருமானம் மூலம் ஈட்டப்பட்டது. எனினும் கடந்த அரசாங்கம் வரி கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்தியதால் வரி வருமானம் 8.5% குறைவடைந்தது. அதை மீண்டும் 14% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக அரசின் வரி வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியில் 18% பேணப்பட வேண்டும். இப்போது எரிவாயு வரிசை எரிபொருள் வரிசையில் நிற்க வேண்டிய தேவையில்லை. 10 மணித்தியாலங்கள் வரை மின் துண்டிப்பும் இல்லை. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாடு வளமைக்கு திரும்பியுள்ளது என்பது சகல துறை சார்ந்தோருக்கும் புரிகிறது. நாட்டை கட்டியெழுப்பும் இச்செயற்பாட்டுக்கு உங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பு வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன். பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய சபை, அமைக்கப்பட உள்ள மக்கள் சபை, பாராளுமன்ற கண்காணிப்பு குழுக்கள் ஆகியவற்றினூடாக நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டுக்கு ஒன்றிணையுமாறு உங்கள் அனைவரிடம் மீண்டும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். ජනසභා පාර්ලිමේන්තුවේ ආංශික කමිටු ආදී ඔස්සේ රට ගොඩනගන පොදු වැඩපිළිවෙලකට එක් වෙන මෙන් මම නැවතත් ඔබ සැමගෙන්ම ඉල්ලා සිටිනවා. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பிலான விடயத்தை அடுத்த பாராளுமன்ற அமர்வில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பாபே வர்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பிலான விவாதத்தை இன்றும் நாளையும் முன்னெடுப்பதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது.
எவ்வாறெனினும் இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அடுத்த அமர்வில் அதனை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள இணக்கம் வெளியிடப்பட்டது. சபாநாயகர் அவர்களே, ஜனாதிபதியின் விசேட உரை தொடர்பில் சபையின் இணக்கத்துடன் விவாதத்தை நடத்த நாம் தயார். இன்றைய தினமே விவாதத்தை நடத்தவா நீங்கள் தீர்மானித்துள்ளீர்கள்? நாம் அதற்கு தயார். எதிர்கட்சியின் பிரதம கொரோடா இன்று இதற்கு தயார் என கூறினார். அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம். அப்படி என்றால் 22வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாதா? இந்த விவாதத்திற்கு செல்லும் காலத்தை அடிப்படையாக வைத்து அதனை சமர்ப்பிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் உண்டு. பல மாத கலந்துரையாடலின் பின்னர் 22வது அரசியலமைப்பு திருத்தம் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் தனிப்பட்ட உறுப்பினர்களின் கருத்துக்களும் உள்ளடக்கப்பட்டு 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான யோசனைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கிடைத்தது. நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதம கொரோடா ரவுப் ஹக்கீம் எம்பி, மனோ கணேசன் எம்பி உள்ளிட்டோருடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். சில அடிப்படை விடயங்களை முன்னிலைப்படுத்தி 22வது திருத்தத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இங்கு இணக்கம் வெளியிடப்பட்டது. மாலை பொழுதில் அதனை உறுதிப்படுத்துவதாக அங்கு கூறப்பட்டது. அதே போல் ஏனைய கட்சித் தலைவர்களுடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அதில் சிறந்த பதில் கிடைத்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறியுள்ளது. அதனை நான் சபைக்கும் ஆளும் கட்சிக்கும் அறிவித்து விட்டேன், ஜனாதிபதிக்கும் அறிவித்து விட்டேன். ஜனாதிபதி 22வது திருத்தம் இம் அனைவரது எதிர்பார்ப்பாகும். 22ல் பல விடயங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை பிரதமரிடம் வினவ விரும்புகிறேன். திடீரென குழு கூட்டத்தின் போது இரட்டை குடியுரிமை விடயத்தை மீள கொண்டுவர பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. 2.5 வருடத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரத்தை 4.5 வருடமாக்குமாறு கோருகின்றனர். அது தொடர்பான எமது கேள்விக்கு உங்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை. இதில் உள்ளடங்கியுள்ள விடயத்தை இதய சுத்தியுடன் அப்படியே அமல்படுத்துவதாக நீங்கள் உறுதிமொழி அளித்தால் இதில் ஒரு சிறந்த முடிவை எடுக்க முடியும். பிரதமர் அவர்களே, முதலில் நீங்கள் உங்களது குழுவை சரியாக வடிவமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றை கூற, சாகர காரியவசம் ஒன்றை கூற, அது குழப்பமாக உள்ளது. நாட்டு மக்களை குழப்பாது யதார்த்த பூர்வமாக ஜனாதிபதியின் அதிகார குறைப்பு 22 மூலமாக இடம்பெறுமாக இருந்தால் நாம் ஒத்துழைப்பு வழங்க தயார். கருத்து வேறுபாடுகளை விடுத்து ஒன்றாக செயற்பட வேண்டும் என்பதையே நான் வலியுறுத்தினேன். இன்று ஜனாதிபதியின் உரை தொடர்பான விவாதத்தை நாம் முன்னெடுப்போம். பாராளுமன்ற முறைமையை பாதுகாக்க வேண்டுமெனில் தயவு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் மூளையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் இறங்க முடியாத ஒரு இருண்ட யுகம் இருந்தது. அந்த நிலைமையை மீள உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்றத்தினூடாக செயற்பட வேண்டாம். நீங்கள் கூறிய விடயத்தை எங்கள் பக்கம் கூறாது, ஆளும் கட்சி பக்கம் கூறுங்கள். இந்த நாட்டு மக்களின் பிரச்சனை எமக்கு புரிகின்றது. மக்கள் கேட்பது பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வும் ஜனநாயக சுதந்திரம் என்பனவாகும். அந்த யோசனையை கொண்டு வாருங்கள். ஆளும் மற்றும் எதிர்கட்சிக்குள் பிளவுகள் இருக்கலாம். நாம் இங்கே கொண்டு வந்து அதனை கலந்துரையாடி தீர்த்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஓரிரு நபர்களுக்கான தேவைக்காக இந்த 225 பேரையும் பயன்படுத்த வேண்டாம். அந்த இரட்டை குடியுரிமை கொண்டவரின் தேவைக்காக ஆளும் கட்சி முழு நாட்டு மக்களின் எதிர்காலத்தையும் சீர்குலைக்க பார்க்கின்றது. சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயந்து அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இறுதி நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இதனை எவராவது சீர்குலை முனைந்தால் நாம் அவரை வெளிப்படுத்துவோம். இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் 22வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்ட மூலத்தை அடுத்த அமர்வில் ஒரு தினத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. பொது வர்த்தகம் தொடர்பிலான செயற்குழுவான கோப் குழுவின் தலைவராக பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவானார். தலைவர் பதவிக்கு ரஞ்சித் பண்டார, இரான் விக்ரமரத்ன ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. தலைவரை தெரிவு செய்வதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது ரஞ்சித் பண்டார 15 வாக்குகளையும் இரான் விக்ரமரத்ன 7 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். அதற்கமைய ரஞ்சித் பண்டார மேலதிக வாக்குகளால் கோப் குழுவின் தலைவராக தெரிவானார். இதற்கு முன்னர் கோப் குழுவின் தலைவராக பேராசிரியர் சரித ஹேரத் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் மின் கட்டணமாக 637,000 ரூபாவுக்கும் அதிக தொகை இதுவரை செலுத்தப்படவில்லை என்றும், இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் அதனை செலுத்தாத விடத்து மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என்றும் இலங்கை மின்சார சபை கடிதம் மூலம் அறிவித்துள்ளது.
முன்னாள் அமைச்சர் தயாசிரி ஜயசேகரவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் மின்கட்டணத்தை செலுத்துமாறு இலங்கை மின்சார சபை அவருக்கு அறிவித்துள்ளது. 637,048 ரூபாவை எதிர்வரும் 15 தேதிக்கு முன்னர் செலுத்தாவிடின் வீட்டின் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. கொழும்பு 7 கிரகரி வீதியில் உள்ள வாசஸ்தலத்தை கடந்த 2016 ஜனவரி மாதம் தயாசிரி ஜயசேகர பொறுப்பேற்றார். அப்போது மின்கட்டண நிலுவையாக 494,739 ரூபாய் காணப்பட்டது. தயாசிரி ஜயசேகர குறித்த வாசஸ்தலத்தை 2022 ஆகஸ்ட் மாதம் வரை பயன்படுத்தினார். அவர் அதனை மீள கையளிக்கும் போது மின்கட்டண நிலுவை 1,132,188 ரூபாவாக காணப்பட்டது. இதற்கமைய தயாசிரி ஜயசேகர வீட்டை பயன்படுத்திய காலப்பகுதியில் 637,048 ரூபாய் பெறுமதியான மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளார். குறித்த தொகையை எதிர்வரும் 15 தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜயசேகரவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. அரச நிதியை மோசடி செய்ததாக நீங்கள் எம்மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறீர்கள். அமைச்சு பதவியில் இருந்து விலகிய பின்னர் சாதாரணமாக 3 வரைதான் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஒருவருக்கு வசிக்க முடியும். அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய நீங்கள் கடந்த 6 அரச உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து கொண்டு அரசு நிதியை மோசடி செய்துள்ளீர்கள். நான் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருப்பதாக இங்கு கூறப்பட்டது. எனக்கு வீடு இல்லை. எனவே வீடொன்றை பெற்றுத்தருமாறு நான் பாராளுமன்றத்தில் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளேன். நாளை அந்த வீடு எனக்கு வழங்கப்பட்டால் நான் அங்கு சென்று விடுவேன். அங்கு நீர் கட்டணம் மின் கட்டணம் அனைத்தையும் செலுத்தியுள்ளேன். உங்களுக்கு தொடர் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன, ஆனால் நீங்கள் கட்டணத்தை செலுத்தவில்லை. நான் நேற்று கூறிய கருத்தை அடுத்து எனக்கு வந்த கடிதத்தை சகல ஊடகங்களிலும் பகிரங்கப்படுத்துமாறு கூறினீர்கள். எனக்கு செப்டம்பர் 29 கடிதம் கிடைத்தது. 11 மேலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கீழ்பகுதியில் 6 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் கட்டணத்தை செலுத்தியே உள்ளேன். இந்த பாராளுமன்றத்தில் உள்ள நாமல் ராஜபக்ஷ அமைச்சு பதவியை துறந்த பின்னரும் இன்னும் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே வசிக்கிறார். இவ்வாறு பலர் இங்கே இருக்கின்றார்கள். எனவே காலை வேளையில் பத்திரிகை செய்தியில் இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு சேறு பூசுவதை நிறுத்த வேண்டும். சரியான தகவல்களை வெளியிடாமையை காரணம் காட்டி இந்த பத்திரிகையில் உள்ளவர்களையும் இங்கு அலையுங்கள். இங்கு நடந்ததை தெளிவுபடுத்துகின்றன. அவருக்கு மே மாதம் 26 தேதியே முதலாவது கடிதம் அனுப்பப்பட்டது. மே மாதம் 26 தேதியிலிருந்து நாங்கள் கூறிய எந்த ஒரு செயல்பாட்டையோ கட்டணத்தையோ அவர் செலுத்தவில்லை. அந்த சகல விடயங்களையும் நாம் ஆதாரத்தோடு உங்களுக்கு அனுப்பியுள்ளோம். அந்நிய செலாவணி $350 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். அதேபோன்று வட்டி வீதத்தை மாற்றமின்றி முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது அந்நிய செலாவணி இருப்பு சிறந்த மட்டத்தில் உள்ளது. இந்த மாதம் $350 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அந்நிய செலாவணியும் அதிகரித்துள்ளது. வங்கி கட்டமைப்பிலும் முன்னரை விட அந்நிய செலாவணி வரவு ஓரளவு அதிகரித்துள்ளது. இறக்குமதியாளர்களுக்கும் கல்விக்காக வெளிநாடு செல்வோருக்கும் முன்னரை போன்று தற்போது டாலர் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் டீசல் பெறுவதற்கு இன்றைக்கு 3-4 மாதங்களுக்கு முன்னர் வரிசையில் நின்ற நிலைமை மாறி தற்போது சுமூகமடைந்து வருகிறது. நிலைமையை தொடர்ந்து பேண நடவடிக்கை. தொழில்துறை வீழ்ச்சியடைவதை தடுக்க வேண்டுமெனில் வட்டி வீதத்தை அதிகரிக்க வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் இங்கு குறிப்பிட்டார். சிறு மற்றும் மத்தியதர தொழில் துறையாளர்கள் வட்டி விகிதம் காரணமாக தமக்கு வர்த்தகத்தை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக கூறுகின்றனர். அதன் காரணமாகவே நான் அதனை கூறினேன். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் துறையாளர்கள் கடன் செலுத்துகையை பார்க்கும் போது அவர்கள் 104-5% காணப்படுகின்றது. ஏனைய செலவினங்கள் போக்குவரத்து மற்றும் ஏனைய பொருட்களை பெறுவதற்காகவே செலவிடப்படுகின்றது. அதே போல் சம்பளம் செலுத்துவதற்கும் செலவாகின்றது.
பொருட்களின் விலை அதிகரிக்கின்ற போது தமக்கான லாபம் குறையும். லாபம் குறைவதால் கடன் செலுத்த முடியாது போகும். அதனால்தான் அவர்கள் இந்த வட்டியினால் தொழில்துறை வீழ்வதாக எண்ணுகின்றனர். உண்மையில் அதனால் வீழ்ச்சி அடையவில்லை. ஏனைய சேவை மற்றும் பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்தமையே இதற்கு காரணமாகும். இவர்கள் முதலில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படியின்றி வட்டி விகிதத்தை குறைத்தால் அந்த தொழில்துறை மிக விரைவாக வீழ்ச்சி அடையும். சிறிது காலம் வட்டி விகிதத்தை நாம் குறைத்து வைத்திருந்தோம். அதன் பலன்களையே தற்போது அனுபவிக்கின்றோம். மீண்டும் குறைக்க சென்றால் எதிர்காலத்தில் இதே பிரச்சனை ஏற்படும். அதனால் வட்டி விகிதத்தை உயர் மட்டத்தில் பேணினால்தான் தொழில்துறையையும் நிலையாக முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபார சுலமத்தியாபார கொழும்பு உலக வர்த்தக மத்திய நிலையத்தில் சொகுசு காரியாலயம் ஒன்றை நடாத்தி கோடிக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் சில வழக்கு விசாரணை தொடர்பான தகவல்கள் அடுத்து. 226 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த திலினி பிரியாமணி எனப்படும் யுவதியை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரை கோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்திய போது அவரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் திலின கமகே உத்தரவிட்டார். வெளிநாடுகளில் முதலீடு செய்து லாப பங்கை வழங்குவதாகவும் உள்நாட்டு வர்த்தக செயற்பாடுகளில் முதலீடு செய்து லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் கூறி அவர் கொழும்பு உலக வர்த்தக மைய கட்டிடத் தொகுதியில் அலுவலகம் ஒன்றையும் இயக்கினார். அவரிடம் அரசியல்வாதிகள், கோடீஸ்வரர்கள், வைத்தியர்கள், நடிகர்கள் போன்றோர் பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ளனர். எனினும் குறித்த யுவதி வாக்குறுதி அளித்தபடி லாபம் அல்லது வட்டியை வழங்காததை அடுத்து அவருக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்தே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்ட உறுப்பினர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மக்களின் பணத்தை துஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி 2015 ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க நபர்களை அழைத்துச் சென்றதாக ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்ட மூவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 222 பஸ்களின் ஊடாக சிலாவத்துறை தேர்தல் தொகுதிக்கு 12,620 பேர் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக 95 லட்சத்துக்கும் அதிக பணம் செலுத்தப்பட்டு அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ரிஷாத் பதியுதீன், அப்போதைய திட்ட பணிப்பாளர் சம்சுதீன் முகமது யாசீர் மற்றும் அமைச்சின் முன்னாள் கணக்காய்வாளர் அழகரத்ன மனோரஞ்சன் ஆகியோர் குறித்த வழக்கிலிருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்துள்ள ரீட் மனுவை எதிர்வரும் 10ஆம் தேதி ஆராய மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு தனக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணையை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரீட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கிடைத்தும் அதை தடுக்க தவறியதாக கோட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பிலேயே நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மைத்ரிபால சிறிசேனவுக்கு கோட்டை நீதவான் அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ரத்து செய்யுமாறு கோரியே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. மினுவாங்குட கமன்கேதர பகுதியில் முக்கொலை தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்று சில மணித்தியாலங்களில் விசேட அதிரடி படையினர் கலேவில பகுதியில் வைத்து இவர்களை கைது செய்தனர். இன்று காலை மினுவாங்குட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் அவரது இரு மகன்களும் கொல்லப்பட்டனர். போலீஸ் சீருடையில் வந்த நபரும் மற்றொரு நபரும் இத்துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். காலை 7 மணி அளவில் மோட்டார் வண்டியில் வந்த சந்தேக நபர்கள் தாம் போலீஸ் அதிகாரிகள் என தெரிவித்து கொலை செய்யப்பட்ட அந்நபரின் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். அதன் பின்னரே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 51 வயதான தந்தையும் 23 மற்றும் 24 வயதுடைய அவரது மகன்களும் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் இவர்களது தாயார் வீட்டில் இருந்த போதும் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை.
இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் வருகை தந்த மோட்டார் வண்டி கம்பகா படல்கம பகுதியில் வீதியோரத்திலிருந்து மீட்கப்பட்டது. 2017 மினுவாங்கொட கொட்டகேதர பகுதியில் பட்டம் தொடர்பில் இரு தரப்புக்கிடையில் ஏற்பட்ட கருத்து மோதல் நீண்ட கால பிரச்சனையாக இருந்த நிலையில் அதனை அடிப்படையாக வைத்தே இக்கொலை சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட தந்தை மற்றும் இரு பிள்ளைகளும் இதற்கு முன்னர் சிறை வைக்கப்பட்டிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஷீரடி சாய் இலங்கை மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் ஷீரடி சாய்பாபா மகா சமாதி தின சித்திர தேர் பவனி விஜயதசமி தினத்தன்று இடம்பெற்றது. ஷீரடி சாய்பாபா மகா சமாதி தினத்தை முன்னிட்டு விஜயதசமி தினத்தில் சாய் மத்திய நிலைய பிரதம அறங்காவலர் எஸ் என் உதயநாயகம் தலைமையில் தேர் பவனி சிறப்பாக இடம்பெற்றது. புதன்கிழமை காலை காகட ஆர்த்தி ஆரம்பமாகி ஷீரடி சச்சரித பாராயணம், யாக பூஜை, ஏடு தொடக்கல் ஆகியன இடம்பெற்றன. நண்பகல் மதிய ஆரத்தியும் மாலை பூரண மகாபிஷேகமும் ஷீரடி சாய் பஜனையுடன் மாலை ஆரத்தியும் இடம்பெற்று அலங்கார சித்திர தேர் பவனி வீதியுலா இடம்பெற்றது. சாய் நிலையத்திலிருந்து ஆரம்பமான தேர்பவனி புதுச்செட்டி தெரு, வன்றோயன் வீதி, சங்கமித்த மாவத்த, பாப வீதி, விவேகானந்தா மேடு, ஜெம்பட்டா வீதியூடாக மீண்டும் சாய் நிலையத்தை வந்தடைந்தது. தேர்பவனி வீதி உலாவின் போது வீடுகளிலுள்ள சாய் பக்தர்கள் பூரண கும்பம் மற்றும் பூஜை தட்டு வைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் செயற்பாடுகளை தடையின்றி இலகுவாக முன்னெடுத்து செல்வதற்காக டூரிஸ்ட் பியோல் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு, சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் அழைப்பின் பேரில் இலங்கை முன்னணி தொலைத்தொடர்பு சேவை வழங்குநரான டயலாக் ஆசியாட்டா பிஎல்சி நிறுவனம் சம்பத் வங்கியோடு இணைந்து டயலாக் ஆசியாட்டா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் வைத்து அந்த அமைச்சுகளுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களின் பங்கு பற்றலோடு இந்த சேவையினை அறிமுகப்படுத்தியது. இதன் ஊடாக நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அவர்களின் தேவைக்கு ஏற்ப எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நாடளாவிய ரீதியிலுள்ள சம்பத் வங்கி கிளைகளுக்கும் சென்று எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தினையும் பயன்படுத்தி டூரிஸ்ட் ஃபோல் பாசினை கொள்வனவு செய்ய முடியும். அத்துடன் நாடளாவிய ரீதியிலுள்ள சிபெட்கோ மற்றும் லங்கா ஐஓசி எரிபொருள் நிலையங்கள் ஊடாக சுற்றுலா பயணிகள் இலகுவாக எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.